இந்த அழகு சீரியலை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்னா விஷன் டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ. வா வசந்தா. இந்த மரியாதைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்ல. இப்ப ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் என்னன்னு நான் என்னென்ன தப்பு பண்ண? நீ உள்ள உள்ள பேசிக்கலாம். அழகு அண்ணே, என் மேல ஏதாவது கோவம் இருந்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி செய்யறேன். இப்படி எல்லாம் பழி வாங்க வேண்டான்னு. என்னம்மா நீ ஏதோ பேசுற? நான் வெளிப்படையாவே சொல்றேன்னு, பழி வாங்க வேண்டாம். ஏன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ற வசந்தா? நானும் உங்க அண்ணனும் பழி வாங்குறவங்களா? இத பாருங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. என்னை ரொம்ப பேச வைக்காதீங்க. நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன். மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். தயவு செஞ்சு இனிமேல என்ன கஷ்டப்படுத்தாதீங்க பிளீஸ். வசந்தா என்னன்னு சொன்னாதனமா எங்களுக்கு புரியும். முதல்ல பூர்ணாவையும் மகேஷையும் வெளியில வர சொல்லுங்க. ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல, வர சொல்லுங்க. வசந்தா என்ன இருந்தாலும் அவங்க புது. நான் தான் சொல்றேன் இல்லன. சரி விடுங்க. பூர்ணா, பூர்ணா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாமா. மாப்பிள்ளையா? பூர்ணா, என்னம்மா? இத பாரு, நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு சடங்கு சம்பிரதாயம்னு நல்லது எதுவுமே நடக்காது. என்ன வசந்தா இது? அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு இருக்க. ஆமாங்க, எனக்கு அறிவில்தான், விட்டுடுங்க. நான் முட்டாள், எதுவும் தெரியாதவ. ஆனா கல்யாணமான பொண்ணுக்கு நடக்க வேண்டியதை நடத்தி வைக்காத அளவுக்கு நான் ஒண்ணு மோசமானவல்ல. சரி, நான் மோசமானவ தான், நான் ஒத்துக்கிறேன். எல்லாருக்கு முன்னாடி பேசுற பேச்சா இது? நீங்க பேசுறதா உங்களுக்கு நியாயம், நீங்க பேசுறதா உங்களுக்கு தர்மம், அதைத்தான் சரின்னு சொல்லுவீங்க. சரி, அதெல்லாம் சரிதான். இவளுக்கு ஏன் நீங்க சடங்கு ஏற்பாடு பண்ணல? சொல்லுங்க, ஏன் ஏற்பாடு பண்ணல? என்ன வசந்தா இது? பொண்ணையும் பையனையும் வச்சுக்கிட்டு இப்படியா பேசுறது? மறைச்சு மறைச்சு பேசுறதுக்கு இதுல என்னங்க இருக்கு? அவங்களுக்கு சடங்கு நடக்க வேண்டாம்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? இவ என்ன மனுஷியா மரமா? அவளுக்குன்னு ஒரு மனசு இல்ல? அவ மனசு சரியாகிறதுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டாமா? அவளுக்கே இது சரிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன். அவ சரின்னு சொன்னாளா? என்ன சொல்ற? என்ன பூர்ணா, அது நடந்தது நடந்து போச்சு. நான் இந்த வீட்டில் நல்லபடியாக வாழணுங்கிற எண்ணத்தோடு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னை ஏமாத்தினவங்க முன்னாடி நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும், அப்படி ஒரு வைராக்கியத்தோடு தான் நான் வந்திருக்கேன். நான் சொல்றப்ப நீ சரி சரின்னு தானே சொன்ன? இப்போ வேற மாதிரி பேசுற. பின் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைங்க, ஃபர்ஸ்ட் நைட் வைங்க, நானே வந்து கேட்க முடியும்? இதெல்லாம் எனக்கே அசிங்கமா இருக்கு. அண்ணா என்ன இது? இந்த குழப்பெல்லாம் ஏன் வருது? எனக்கு புரியவே இல்ல, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீ சொல்லு. நியாயமா இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பொண்ணு வீட்டுலதான் வைப்பாங்க. அண்ணன் வீடு ஏதோ பிரச்சனை, சரி அண்ணன் வீட்லயே நடக்கட்டும்னு நம்பி தானே அனுப்பி வச்சேன். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அனுப்பி இருக்கவே மாட்டேனே. ரொம்ப தப்புன்னு, ரொம்ப தப்பா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என் மகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்ப சொல்றேன்னு, பூர்ணாவையும் மகேஷையும் நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்.
முறையா நடக்க வேண்டிய சம்பிரதாயத்தை நான் ஏற்பாடு பண்ண போறேன். எதுக்காகவாவது சட்டுன்னு சரின்னு சொல்லு. எதுக்கு கூட நீ உன் மேல் இடத்துல உத்தரவு வாங்கிட்டு தான் சொல்லணுமா? இத கூட நீ உன் வாயால சொல்ல மாட்டியானே? அப்படி இல்ல வசந்தா. நீ சொல்ல மாட்டே. நானே உன் மேல் இடத்துல காலில் விழுந்து கெஞ்சி கதறி கேட்டுக்குவா? அப்படி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சடங்கு நடக்கணும், அவ்வளவுதானே? தாராளமா கூட்டிட்டு போ. இன்னும் என்னடி பாத்துட்டு நிக்கிற? போய் உன் ட்ரெஸ்ஸையும் மாப்பிள்ள ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். கிளம்புடா. மனசுக்கு பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன். அது தப்பா? வசந்தா வந்து என்னென்னமோ பேசுறா, நான் உன் சந்தோஷத்துல குறுக்க நிப்பேனா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைங்க, வைக்காதீங்க, நான் வந்து உங்ககிட்ட கேட்பேனா? எந்த பொண்ணு அப்படிலாம் கேட்க மாட்டா, அது எனக்கு தெரியாதா? நீங்க மனசளவுல சகஜமா பேசி சரியாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம். அத்த, சும்மா என்ன போட்டு படுத்தாதீங்க. நானுமே எங்க அம்மாக்கு ஃபோன் போட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைங்கன்னு சொன்ன மாதிரியும், அதனால அவங்க வந்து உங்ககிட்ட கேட்ட மாதிரியும் சொல்றீங்க. அப்படின்னா அத்தை இப்படி சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? இங்க பாருங்க, உன் மனசு சரியானதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் நீங்க தான் சொன்னீங்க. அதுக்கு நான் சரின்னு தானே சொன்னேன்? திடீர்னு எங்க அம்மா போன் பண்ணி அங்க என்ன நடக்குது, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்றாங்களான்னு கேட்டாங்க. இல்லன்னு சொன்னேன். நான் பொய்யும் சொல்லல, தப்பாவும் சொல்லல, என்ன நடந்துச்சோ அதுதான் சொன்னேன், அவ்வளவுதான். சும்மா என்ன பிளேம் பண்ணாதீங்க. நீ நான் வளர்த்த பொண்ணு, அவ்வளவு சீக்கிரம் உனக்கு தப்பு பண்ண தெரியாது. அப்போ இப்ப நான் தப்பு பண்றேன்னு சொல்றீங்களா? பண்ணிட கூடாதேன்னு சொல்றேன். ஒரு நாளும் ஒரு தப்பான வழிக்கு நான் ஒன்னு விட்டுற மாட்டேன். சும்மா என்ன தப்பு தப்புன்னு சொல்லி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதீங்க. ஏன் மனசுல இருக்க வலிக்கு நான் மறந்து போட்டுக்கிறேன், அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? உன் மனசுல வலி இருக்கு, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுக்கு மருந்து இது இல்ல. இப்ப என்ன பண்ணணும்? போக வேண்டாமா? துணியெல்லாம் எடுத்து வச்சிருமா? இங்கே இருந்துகிட்டுமா? என்ன காயப்படுத்திதான் உன் காயத்துக்கு நீ மருந்து போடணுமா? இப்படி எல்லாத்துக்குமே காரண காரியம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியல. அத்த, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. எப்போதும் இருக்கிற பூர்ணாவா நீ இருக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னா நீங்களும் பழைய அழக மாத்தையாவே இருக்கணும். நான் எங்க மாறிட்டேன்? நான் எப்பவுமே உன்னை எப்படி பாப்பேனோ அப்படிதானே பாக்குறேன். அப்படி சொல்லிட்டா மட்டும் போதுமா? திருட்டு தாலி கட்டிட்டு வந்த சுதாவையும் என்னையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறீங்களே, அது சரியா? சொல்லுங்க அத்த, சரியா? உங்களுக்கு மட்டும்தான் உலகத்துல இருக்க அத்தனை நியாய தர்மமும் தெரியும். நீங்க பேசிய எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க, ஆனா எனக்கு அது வராது. என் வயசை தாண்டிதானே வந்திருக்கேன் நீங்க சொன்னீங்க. அப்ப என் வலி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல? என் வலி உங்களுக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சுக்கவும் வேண்டாம், தெரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு சுதா படுற கஷ்டமும் சுதா படுற வேதனையும் மட்டும்தான் தெரியும். சுதா மட்டும்தான் மனுஷி, நான் வெறும் ஜடம், மண்ணில் செஞ்ச பொம்மை. எனக்கு மனசுன்னு ஒண்ணு இல்ல, விட்டுருங்க. என்னால எந்த குறையும் வந்துச்சு யாரும் சொல்லிடக்கூடாது.
எல்லாத்தையும் நான் முறையா செய்யணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணத்துல ரிசப்ஷன் ஒன்னு வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதான் நடந்த கல்யாணம் கந்திர கோலமா எல்லாம் நின்னு போச்சே. இதுக்கப்புறம் மறு வீட்டு விருந்தையாவது முறையா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் என் அக்கம் பக்கம் வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டேன், நாளைக்கு மறு வீட்டு விருந்து, அதை நான் மாத்த முடியாது. நீங்க எல்லாரும் நாளைக்கு மறு வீட்டு விருந்துக்கு வந்துருங்க. என்னன்னு சரிதானே? அதெல்லாம் சரிதாம்மா. மறு வீட்டு விருந்துக்கு நாங்க எல்லாரும் கிளம்பி வந்துடுறோம். இப்பவே தெளிவா சொல்லிட்டு போயிடணும் தான் இருக்கேன். என்னடா வசந்தா எல்லாரையும் கூப்பிட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து என் வீட்டு வாசல்ல நின்னுடாதீங்க. ஏன்னா இங்க சில பேரு உறவை ஒட்டி வைக்கணும்னு துடிப்பாங்க. அதுக்கான ஆளு நான் இல்ல. அந்த ரெண்டு பேரும் வரக்கூடாது, மத்தவங்க எல்லாரும் வரணும். என்னன்ன? அது சரி, நீயா எப்ப தனியா முடிவெடுத்திருக்க? சரி, நாளைக்கு யார் யார் விருந்துக்கு வரீங்கிறத வச்சு நானே தெரிஞ்சுக்குவேன். உண்மையிலேயே என் மேலயும் என் மக மேலயும் யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க விருந்துக்கு வருவாங்க, அவ்வளவுதான். அதான் யார் யார் என்னென்ன நாளைக்கு தெரிஞ்சிருமே, பாப்போம். போர்னாவா மாப்பிள்ள வாங்க. எத்தனை தடவை தான் சொல்றது, புரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க, டியூட்டில தான் இருக்கேன். வேலை முடியல, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? ஒன்னு வேலையை விடணும், இல்லனா நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். இதுல நான் என்ன பண்றது சொல்லுங்க. இல்ல, ஏசி சார் வரேன்னு சொல்லிருக்காரு, அவரை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். என்னாச்சு மேடம்? இன்னைக்கு என்னோட வெட்டிங் டே. ஹேப்பி அனிவர்சரி மேடம். ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் வேற ஹோட்டலுக்கு போய் டேபிள் புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றது மேடம்? சார் கூப்பிடுறாரு. ஓகே வாங்க. ஓகே மேடம். அந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸ் என்னாச்சு? புடிச்சாச்சு சார். வைஃப் ஃப்ரெண்டோட சேர்த்து எரிச்சு கொண்டானே அவன்? வாக்குமூலம் கொடுத்துருக்கான், ஒத்துக்கிட்டான். நினைப்பா இருந்தா கேஸ் எப்ப முடிப்பீங்க? இத பாருமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். எம்பி சைட்ல இருந்து வேற எனக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கேஸ் வேற ரொம்ப தலைவலியா இருக்கு. என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அக்யூஸ்ட புடிச்சாகணும், புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, எல்லாம் நல்லா தான் சொல்றீங்க, ஆனா வேலையில ஒன்னத்தையும் காணுமே. புடிச்சிடலாம் சார். உன் பர்சல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்ற. இத பாருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வீடு குடும்பம் நினைப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சின்சியரா வேலை பாருங்க. காரணம் எல்லாம் சொல்லாம இன்னும் 24 ஹவர்ஸ்ல அந்த அக்யூஸ்ட கொண்டு வந்து இங்க நிறுத்தணும். இப்பலேருந்து உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பலேருந்து ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இந்த கேஸில் நீ என்ன பண்ணுற, யாரை பார்க்குற, என்ன விசாரிக்கிற, என்ன க்ளூ கிடைச்சிருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சாக்கணும். ஓகேயா? ஓகே சார். ஓகேன்னு நிற்கிற, கிளம்பு. உனக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வரும். இல்லை சார், கண்டிப்பாக பிடிச்சிடுறேன் சார். யூ கேன் கோ. மேடம், என்ன மேடம் இது? அவங்களும் போலீஸ் தான், நாமளும் போலீஸ் தான். அவர் மேலதிகாரி தான், அதுக்குன்னு ஒரு லேடின் கூட பக்கம் இப்படியே பேசுவாரு. நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன் பாபு. அந்த அக்யூஸ் மட்டும் கையில மாட்டினாங்க, அப்ப இருக்கு அவங்களுக்கு ஏண்டா பிறந்தோன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க.
அழகு, என்ன முடிவு பண்ணிருக்க? எதை கேக்குறீங்க? நாளைக்கு வசந்தா வீட்டுல விருந்துன்னு கூப்பிட்டுருக்கா, அதுதான். உங்களை போக வேணாம் நான் சொல்லலையே, நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. நீ வரணும்னு சொல்லிருக்கா, சுதாவை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கா. என்ன பேசுற நீ? சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனோம்னு நீ தானே சொல்லிருக்க? சில விஷயங்களை மட்டும் தாங்க விட்டு கொடுத்து போனோம், எல்லாத்தையும் இல்ல. சுதா என்னங்க பாவம் பண்ணா? அவ மேல என்ன தப்பு இருக்கு? அவ தப்பு பண்ணியிருந்தா நானே அவளை ஏத்திருக்க மாட்டேனே. அவ என்ன, நீங்க போடுற விருந்துக்கு நான் வரேன்னு முதல் ஆள வந்து நிக்கிறாளா? நீங்க விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலே அவங்க ரெண்டு பேரும் வரப்போறது இல்ல. அவங்களையே எல்லாரும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துறாங்க, அது எப்படிங்க நான் ஏத்துக்க முடியும்? அந்த ரெண்டு பிள்ளைங்களும் உள்ளுக்குள்ள புழுங்கி புழுங்கி செத்துட்டு இருக்காங்க. அவங்களா அவங்க வீட்டு விருந்துக்கு வந்து கலந்துக்க போறாங்க? நீங்க வைக்கிற விருந்துக்கு அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லல, அது அப்படியே விட்டுட வேண்டியதானே? அதனா எல்லார் முன்னாடியும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது? சுதா ஏன் மருமக, அவளை யார அசிங்கப்படுத்தினாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லாம் அந்த சுதாவால வந்தது அழகு. என்னைக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலும் அன்னைக்கே கெட்டத ஆரம்பிச்சு. இன்னும் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் என்னெல்லாம் பண்ணி தொலைக்க போகுதோ தெரியாது. இப்ப சொன்னீங்க பாருங்க, என்னெல்லாம் பண்ணி தொலைக்க போகுதோன்னு. அப்படி எல்லாம் நடந்துட கூடாதுன்னுதான் நான் இப்ப கடுமையா நடந்துக்கிறேன். இல்லனா அண்ணி பேச்ச கேட்டு வசந்த ஆடுற ஆடத்துக்கெல்லாம் நான் இறங்கி போனேன்னு வைங்க, என் குடும்பத்தை யாராலையும் காப்பாத்த முடியாது. வசந்தா நம்ம வசந்தாவா இருந்தானா நான் விட்டு கொடுத்த தாங்க போவேன்? அவ புத்திக்குள்ள உட்காந்து அண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சில காயங்களை தாங்க ஆற விட்டு சரி பண்ணணும், சில காயங்களை அப்பப்ப சரி பண்ணணும். அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டா அந்த காயம் பெருசாயி சீழ் பிடிச்சிடும். அதுக்கு நான் விட மாட்டேன். வசந்தாவுக்கு நம்ம கேப்பார் பேச்சு கேட்டு தப்பு பண்றோம் என புரியணும். நாளைக்கு நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ரவிப்பா. அப்புறம் சுதாவை பத்தி இப்ப பேசின மாதிரி இனிமே பேசாதீங்க. அவ வேத்து மனுஷி இல்ல, இந்த வீட்டு மருமக, உங்க மூத்த மருமக. ஏன்பா புது மாப்பிள, என்ன இங்க உட்காந்துருக்க? தன்வினை தண்ணி சுடும், வீட்டப்பம் ஓட்ட சுடுன்னா உன் ஆத்தா காரி பண்ண பாவம் போன் தலையில வந்து விழுந்துருச்சு. பாவம் நீ என்ன பண்ணுவ? கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுல கெத்தா உட்கார வேண்டிய புள்ள இப்படி மருகி மருகி உட்காந்துருக்கியே, இதுக்கு யார் காரணம்? உன் ஆத்தா காரி தானே? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அவ எதுக்கு முதல் இரவெல்லாம் வைக்க வேண்டான்னு சொன்னாளாம்? உன் அம்மா சொல்றதுக்கெல்லாம் நீ பாட்டுக்கு தலையாட்டே இருக்காத, என்ன புரியுதா? கல்யாணமும் நடந்துருச்சு, மத்த சடங்கெல்லாம் அதது பாட்டுக்கு காலகாலத்துல நடக்கணும்ல. இத பாரு மகேஷ், நான் ஒன்னும் உன் கெட்டதுக்காக எல்லாம் ஒண்ணு சொல்லல, என்ன கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுவேன் அவ்வளவுதான். எல்லாரும் தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் உன் நல்லதுக்குதான் சொல்றேன். வாழ்க்கைன்னு உன் அமைஞ்சு போச்சு, இனி நீ முந்தி நான் முந்தின்னு ஓட வேண்டியதுதான். அக்கா. என்னம்மா? கொஞ்சம் வாங்கக்கா. ஆ, இத வரேன். பூர்ணா ரெடி ஆயிட்டா? யார்கிட்டயாவது சொல்லி மகேஷ வர சொன்னீங்கன்னா? யாரும் எதுக்கு, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ போ. பாத்திய உன் நிலைமைய,
எல்லா வீட்லயும் மாப்பிள்ளதான் முதல்ல இருக்கும் முன்னாடி போய் காத்துட்டு இருப்பான், பொண்ணு அப்புறம்தான் வருவா. இங்க என்ன நடக்குது? பொண்ணு உள்ள காத்துட்டு இருக்கா, உன்னை உள்ள அனுப்ப சொல்றா. என்ன பண்றது? எல்லா தப்பு நம்ம மேலதானே இருக்கு, நாம தான் கொஞ்சம் தாழ்ந்து போகணும். சரி சரி, நான் வேற எதுக்கு பேசி உன் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு உள்ள போ. போடா. மகேஷ்.